அதான் சொல்ல முடியுமா? பறவைகளை செல்லும் யாருக்குமே தெரியாது. அன்னப்பறவை இல்ல, கழு. பறவைகளின் ராஜா என்று சொல்லக்கூடிய பறவை இது கழுகு. கழுகை பத்தி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. இந்த கழுகு பாத்தீங்கன்னா 40 வருஷம் முதல் உயிர்வாங்க. ஆனா இந்த 40வது வருஷம் அது ரீச் ஆகிறதுக்கு முன்பாகவே அது உடம்புல ஒரு சிக்னல் இருக்கு. நம்ம சாக போறவங்க சிக்னல் அடிக்கும் அப்படின்னா அதனுடைய மூக்கு வளைய ஆரம்பிக்கும். அதனுடைய உடம்புல இருக்கிற சிறகு வெள்ளம் குறைஞ்சு உடம்போடு போய் ஒட்டி கொள்ளும். உடம்போட போய் ஒட்டி கொள்ளும் போது இந்த கழுகு ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும். நான் அடுத்த வருஷம் வாழணுமா வேணாமாங்கிற டெசிஷனை அந்த கழுகு எடுத்தாகும். அப்ப அந்த கழுகு என்ன செய்யுமா, அந்த 39வது வயசுலேயே ஏதாவது ஒரு மலைப்பகுதியை தேடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்கும். எங்கேயாவது மலைப்பகுதியில உச்சியில பாறையின் எடுத்து கிடைக்கும் பார்க்கணும். அந்த பாறையின் எடுத்து கிடைச்ச உடனே நேரம் பாறையின் எடுத்து போய் உட்கார்ந்து கொள்ளுவோம். அங்கே உட்கார்ந்து கொண்டுட்டு தன்னுடைய உடம்புல இருக்கிற சிறகு இருக்கு இல்லையா, இந்த சிறகை தன்னுடைய மூக்குனால கொத்தி 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 கிழிக்கும். கிழிச்சு விட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய மூக்கை பாறையில முட்டி 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 உடைக்கும். இது ரெண்டையும் செஞ்ச உடனே உடல் முழுக்க ரத்தம், உடல் முழுக்க வேதனை. இந்த வேதனையோடு கழுகு அந்த இடுக்குல